படத்தோட கான்செப்டே த்ரில்லராக இருந்தாலும் எல்லா எல்லா அம்சமும் கலந்த படமாக இருக்கும். இது அந்தரம் அருள் சார் தவிர வேறு யாரும் இதை ஒத்துப்பாங்களோன்னு எனக்கு தெரில. ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா கதை மேலே கான்ஃபிடென்ட் ஒரு ஹீரோ எனக்கு தேவைப்பட்டுச்சு. அவங்க இன்ட்ரோ சூப்பராக இருக்கும். நமக்கே அந்த மாதிரி இன்ட்ரோ நமக்கே அப்படி ஒரு இன்ட்ரோ கிடையாது படத்தில். அவங்க இன்ட்ரோ பயங்கரமா என்ன சொல்லும் போதே லேடி விஜயசாந்தி என்ட்ரிங்க இதுலேயும் கோவை ஸ்லாங்கில் பேசியிருந்தாங்க கூட வந்து என்னோட கெட்டப்பு வந்து எனக்கு எங்கள் வீட்டை அவங்களுக்கே கண்டுபிடி தெரில. டைரக்டர் கூட வந்து யார் நான் என்னென்ன படம் நடிச்சுன்னு எனக்கே தெரியாது. என்ன பேரும் தெரியாது, சத்தியமா தெரியாது. உண்மை சார், நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஏன்னா நான் வரும்போது அவரு என்னையே கலாய்ப்பார் பஸ்ல. அதனால அவரு நான் ஏதோ பண்ணலாம். பஸ்ஸை வந்து ஒரிஜினல் பஸ் மாதிரியே வாங்கி அது கருவில் பாடி கட்டி நாங்கள் ஷூட்டிங் யூஸ் பண்ணோம். ரெண்டு மூணு சம்பவம் பார்த்துருக்கேன். தயவு செய்து மேட்டு பாலத்தில் கொண்டு இறக்கி விட்டுட்டு திருப்பி கூட்டி வந்தோம். இல்லைன்னா சத்தியமாக போய் அழுதுட்டேங்க. நான் கேரட் அழகு எதிர்பார்ப்பீங்களா? ஸ்டோரி ஏன்னாக்கா இல்லை நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஒரு மலேசியா பொண்ணு இங்கூர் வந்து எனக்கு அப்ப யோசிச்சு மூணு வருஷம் யோசிச்சு பார்த்தா வந்துட்டு இங்கே இந்த ஊர் படிக்கிறோம் மலேசியால இருந்து இங்க வந்து வந்துட்டு இது பண்றாலே பரவாயில்ல. இப்ப இவ்வளவு ஒரு ஆர்வம் கலை ஆர்வத்தை பாராட்டுறம்மா அவனுக்கு. ஏன் தம்பி அது ஏன் என்னையே பார்த்து அந்த கேரக்டர் வச்சிங்க? நான் எப்படியோ அது எந்த இந்த பழம் போட்டிக்கிட்டு இருக்கிறேன். நானும் என்னையே வந்து இந்த கொண்டையெல்லாம் போட்டு விட்டு நான் ரொம்ப கண்ட்ரோல் சும்மா நான் ஒரு ரெண்டு சிறைக்கெல்லாம் வந்து நிம்மதியா இருப்பேன். ஆனா வந்துட்டு இந்த பேசாம இருக்குதுன்னு எனக்கு ஆகாது. இப்போ வந்து ரெட் ஜெயண்ட்டும் ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன்ஸோட காம்பினேஷன் நிச்சயமா வந்து பெரிய வெற்றி வரும். வணக்கம் நேயர்களே, இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட யாருக்கு பார்த்தீங்கன்னா டைரி படத்துடைய டீம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் போன மாதிரி பயங்கர ஜாலியாக இருக்குண்ணே. தொடர்ந்து இந்த மாதிரியான த்ரில்லர் ஜானர்ஸை சூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் நிறைய கதை கேட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நம்மளை ஒரு கதை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், பயங்கரமாக பிடிச்சிருக்கணும், அப்போ தான் அதை படமாக பண்ண முடியும். உங்களுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? இப்போ படத்தோட கான்செப்டே த்ரில்லராக இருந்தாலும் எல்லா எல்லா அம்சமும் கலந்த படமாக இருக்கும். இது பொதுவாக த்ரில்லருக்குள்ளே வந்து அப்படி அமைகிறது கஷ்டம். எல்லா மூடும் இருக்கும் படத்தில். அவர் டைரக்டரே எல்லா இன்டர்வியூவையும் சொல்கிற மாதிரி காமெடி இருக்கும், லவ் இருக்கும், அப்புறம் ஆக்ஷன் இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த கதையோட அந்த இதுலேயே போகும். அது பொதுவாக அமையாது அப்படி த்ரில்லரில். இப்போ நானே நிறையா த்ரில்லர் பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு இந்த மாதிரிலாம் அமைஞ்சது கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு இது கான்செப்டாகவே இதில் அதெல்லாம் வைக்க எல்லாமே அதுக்குள்ளே அமைஞ்சிருச்சு. அப்புறம் வந்து அவ பஸ் ஒரு முக்கியமான ப்ளே பண்ணுது படத்தில். ஸோ அதுவே எனக்கு இந்த இதில் ஒரு புதுசாக இருந்துச்சு. சூப்பர் சார். அதே மாதிரி உங்ககிட்ட அதுதான் எனக்கும் ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் இருந்துச்சு. அவர் ஏகப்பட்ட படங்கள் கதைகளை கேட்டிருப்பார், நடிச்சிருப்பார். பட் உங்களுக்கு அது ரொம்ப சேலஞ்சாக இருக்கணும்ல? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம், இல்லை உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் வந்தது இந்த கதையை அவருக்கு சொல்லலாம், இது அவர் கரெக்டாக தான் இருக்கும், அவர் அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்ற ரேஞ்சில்? என்னென்னா பொதுவாக வந்துட்டு அருள் சாரை பொறுத்த வரைக்கும் கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். ஸோ அவர் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டார். கதையில் நம்ம கேரக்டர் இருந்தால் போதும்னு நினைப்பார் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி த்ரில்லர். இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நாங்கள் எப்படி இருக்கோம்னு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இடம் இல்லைன்ற வெளில இருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலி த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கதை எல்லா கேரக்டருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ இதை வந்து அருள் சார் வந்து கதை கேட்கும்போதே இதில் உள்ள ஒரு கேரக்டரோட அம்சத்தை கூட குறைக்கக்கூடாது, எல்லாரும் அப்படி அப்படியே இருக்கணும், இது ஒரு 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 ஆல் சென்டர் படமாக போய் சேரணுங்கிறது அப்போவே சார் சொன்னார். என்ன தரம் அருள் சார் தவிர வேறு யாரும் இதை ஒத்துப்பாங்களோன்னு எனக்கு தெரில. ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா கதை மேலே கான்ஃபிடென்ட் ஒரு ஹீரோ எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அருள் சார்ட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணோம். சார் அதே மாதிரி எனக்கு இன்னொரு க்வெஸ்சன்ஸ். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அந்த கதையில் இருக்க கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான படங்களுக்கு அந்தந்த கேரக்டர் நம்ம ஒரு ஆள் யோசிச்சு வச்சுருப்போம். அவங்க பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்கள வச்சு தான் நம்ம எழுதியே இருப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசித்த ஆட்கள் தான் நடிச்சிருக்காங்களா, இல்லை ஏதாவது ஒன்று இப்படி? டெஃபினட்டாக எனக்கு வந்து சிவசாரா பிரதர்லாம் வந்துட்டு பெரிய பேக்போனாக இருப்பார். படம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் கோயம்புத்தூரில் நடக்கிற கதை இது, ஊட்டி டு கோயம்புத்தூர் நடக்குது. கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் வேணும்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அப்போ வந்து நக்லைட்ஸ் இப்போ தனமாக இருப்பாங்க, அவங்கள கூட்டு வந்து இல்லை சார் இல்லை கேரக்டர்ஸ்
கேரக்டர்ஸாகவே அவங்க அந்த கேரக்டருக்கு அது பக்காவாக இருப்பாங்க. அது சார்ந்து இருக்கிற எல்லாருமே தான் அந்த கேரக்டர் வந்து இந்த கதைக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கிறவங்க தான் வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி என்னென்னா, நீங்கள் எல்லா கேரக்டர்ஸ் இருந்தாலும் உங்கள் மனசில் ஒரு கேரக்டர் கூட நிற்காமல் இருக்காது, எல்லோரும் மனசில் பதிவாங்க. அதான் அதோட வெற்றியாக இருக்கும்னு நினைப்பேன். அதே மாதிரி சாரான ஆக்சுவலாக நீங்கள் அப்படினாலே எல்லாருமே ஃபஸ்ட்டு மைண்டில் காமெடி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் யோசிப்பாங்க. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ ஓடூவில் கூட பார்த்தேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்ட்டு, சீரியஸான ஒரு மோடில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றபோது ஒரு ஆர்டிஸ்டான தொடர்ந்து நம்மளை வந்து அந்த காமெடி ரோலுக்கே அப்ரோச் பண்ணி திடீர்னு இந்த மாதிரி புதுசாக நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற போது ஆர்டிஸ்ட்டாக எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குது? மிக முக்கியமாக இந்த டீமுக்குள்ளே ட்ராவல் பண்ணது எப்படின்னு இருந்துச்சு? இல்லை, பொதுவாக படத்துக்கு என்ன தேவையோ அதை தானே பண்ணுவோம். இப்போ ஒரு படத்துக்கு காமெடி அப்படின்னா காமெடி பண்ணுவோம். இந்த படம் வந்து பொதுவாக எனக்கு நடிக்கும் போது எனக்கு ஒரு அது எப்படி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வருங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்படி பார்க்கும்போது இந்த படம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் பஸ்லேயே ஷூட்டு ஃபுல்லாகவே, ரொம்ப ஜாலியாக இருந்த படம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம், ஊட்டியில் ஷூட்டு. ஸோ ஷூட்டு போகும்போதே தெரிஞ்சிடும் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது. ஷூட் போகும்போதே தெரியும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம் அப்படிங்கிறது. அவர் நல்லா அந்த செட்டே ஆக்சுவலாக பயங்கரம். நான் என்ன பண்ணுவார், நைட்டு திடீர்னு லேட்லாம் ஆச்சுன்னா டைரக்டர் என்ன பண்ணுவார், காலையில் என்ன ஒரு 10:30-11 வர சொல்லுவார். அதுக்கு முன்னாடி 9:00 அவங்கள கூப்பிட்டு, நைட்டு யாரெல்லாம் ஷூட் பண்ணலையோ அவங்கள காலைல கூப்பிடுவார். இந்த செட்டு போட்ட இடத்துல செட்டே இவர் தான் உட்காந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி பயங்கர தமாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. கரெக்டாக நான் உள்ளே என்ட்ரா என்னன்னே கப்பிச்சு போட ஆயிடுவாரு, பாருங்கயா அப்படின்றாரு அவரு. அதை நான் நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருப்பார் அதில். அந்த உன்னன பையன் ருத்ரா தானே அவரு, அந்த பையன் இவர் தான் காம்போ பண்ணி கலாய்கிற என்னமோ பண்ணியிருக்காங்க, நம்ம வந்தோடனே அதை மறைக்கிறாங்கன்ற மாதிரியே இருக்கும். அது ஜாலியாக இருக்கும். இவர் தான் அதை பயங்கரம் லைவாக வச்சிருப்பாரு. சூப்பர் சூப்பர் சார். அதே மாதிரி உங்களுக்கு எப்பவுமே வந்து படத்தை பார்க்கும்போது எனக்கு காமனாக நிறைய அந்த நைட் ட்ராவல் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு படம் இது, ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பட்ஜெட் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஆக்சுவலாக வந்து ஜிகதண்டாக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தப்போ வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஸ்கிரிப்டை சொன்னாப்புல. ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து இப்போ நானும் மிஸ்ஸஸ் ரெண்டு பேரும் கேட்டோம். ஆக்சுவலாக அவங்க தான் டைரியோட இனிஷியலுக்கே ஒரு மூவ் பண்ணி கொடுத்தவங்க. ஸோ கேட்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு 2-3 லொக்கேஷன்ஸ்னால் ஒரு மாதிரியாக இருக்கும். இது டூர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா கேரக்டருமே அதில் ட்ராவல் இருக்கணும். ஸோ அவ்வளோ ட்ராவல் பிளேஸ்மெண்ட் எடுக்கணும், அவ்வளோக்குள்ளே அதுக்குள்ளே வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு. ஸோ எல்லாமே இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு பஸ்ஸை வந்து ஒரிஜினல் பஸ் மாதிரியே வாங்கி அது கருவில் பாடி கட்டி நாங்கள் ஷூட்டிங் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒரிஜினல் பஸ் மாதிரியே வந்து ஃப்ளோரில் செட்டு போட்டோம். ஆல்மோஸ்ட் செட்டு போட்டு 20-25 டேஸ் ஷூட் பண்ணோம். டோட்டலாக க்ரீன் மேட் அவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு. அதனால் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ், ஏன்னா ஊட்டி அந்த ட்ராவல் அந்த பேக்ரவுண்டு. ஸோ எல்லாருமே எல்லா குரூசிங்கும் போய் ஆகணும். டெக்னிக்கலாக அந்த ட்ராவல் பண்ணும்போது மூடு ஃபுல்லாகவே இருக்கணும் உங்களுக்கு. அது எங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேமே லேட் ஆச்சு அப்படின்னா எங்களுக்கு சிஜிக்கும் அந்த டெக்னிக்கலுக்கான டிலே தான் ரொம்ப டிலே ஆச்சு. உங்களுக்கு அந்த ரியாலிட்டியாக வந்து அதான் ஆடியன்ஸ் அதுக்குள்ளே கனெக்ட் ஆகும்போது எங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு தெரியும். இது அருள் சார் படத்தில் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸான படமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பார்க்கும்போது, ஏன்னா எல்லா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸ் வந்து அவங்க படத்தை பற்றி சொல்கிறத விஷயம்ல வந்து உங்களுக்கு. பட் எனக்கு என்ன ஜிகாண்டாக்கு அப்புறம் நல்ல படமாக இருக்கணும், அது ஆடியன்ஸ் கனெக்டான படமாக இருக்கணும். இதை ஆடியன்ஸ் எந்தளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ ஸோ அந்தளவுக்கு ஒரு கனெக்டான படமாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஆமாம், ஒன்று அருள் சாரோட ஃபஸ்ட்டு பண்ணுறேன், இந்த படம் ஹிட் ஆனால் தான் அடுத்த சாரோட கண்டிப்பாக போக முடியும். அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்க்கான அடையாளமாக இருக்கும். மற்ற இதை தாண்டி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ன்னு இருக்கும்போது அதோட ரேப்பை கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை. மேம் அதே மாதிரி எப்பவுமே ஹீரோயின்ஸ் அப்படின்றபோது இந்த மாதிரி த்ரில்லர் படங்களுக்கு பெரிய ஸ்கோப்பாக இருக்காது. முக்கியமாக ஹீரோயினா என்ன, இந்த டான்ஸு, இந்த காமெடி போர்ஷன்ஸு, இல்லை இந்த ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ்லாம் அவங்க கொஞ்சம் அப்படி ஸ்பேஸ் கொடுத்து அப்படி விளையாடுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அது நார்மலான த்ரில்லரே கிடையாது. அதாவது த்ரில்லர்லேயே ஒரு சூப்பர் நச்சு த்ரில்லரு எல்லா கேரக்டருமே ட்ராவல் ஆகும். உண்மையிலே அருள் சாருக்கு வந்து நேரத்தில் டேங்க் சொல்லணும் வந்துட்டு. ஏன்னா ஒரு கதைக்கும் போது ஒரு 10 கேரக்டர் கனெக்ட் விட்டாங்க டயர்டு சொன்ன மாதிரி. ஸோ எல்லா கேரக்டருமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. இன்றைக்கி பார்க்கும்போது இந்த த்ரில்லருக்குள்ளே வந்து இப்படி ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணியிருக்காங்க, இதுக்குள்ளே ஒரு சாங் வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே சாருக்கு 2-3 ஆக்சன்ஸ் இருக்கும், எல்லாமே லைவாக இருக்கும். இதை வாலண்டே இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்காது உங்களுக்கு. இதனால் இது வந்து த்ரில்லர்லேருந்து ஒரு மாறுபட்ட த்ரில்லர் அந்த மாதிரி இருக்கும். மேம் சார் சொல்லிட்டாரு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாறுபட்ட ஹீரோயினாக நீங்கள் இருப்பீங்களா? மைக் இருக்கு அண்ணா, தேங்க்யூ. மறந்துட்டேன். இதில் நிறைய ஹீரோயின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக அது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. ஏன்னாக்கா இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. மீன் எல்லா படத்துலையும் த்ரில்லர்னா ட்விஸ்ட் இருக்கும், பட் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு ஆடியன்ஸை இத்தனை வருஷம் நான் படம் பார்த்துருக்கேன்ல. ஸோ எனக்குன்னு நான் கனெக்ட் ஆகிற ஃபிலிம்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ
அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்குமே அந்த கதை நரேட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் சொல்லும் போதே ரொம்ப என்கேஜிங்காக நிறைய சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ எனக்கு இதில் ஒரு பாட்டாக இருந்தது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் இவங்க ஏதாவது ட்விஸ்ட்டு கொடுத்தாங்களா ஹீரோயினா? இல்லை அப்படி சொல்லலை, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும்போது நம்ம ஒன்று யோசிச்சுட்டு போவோம் இவங்க இப்படி பண்ணணும் எந்த மீனிங்கில் கேட்குறீங்கன்னு தெரியல. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு படம் தான் இது. ஆனால் ஃபஸ்ட்டு படமே உங்களுக்கு தெரியாது, நல்ல சாருக்குள்ள கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக பண்ணாங்க. அவங்க இன்ட்ரோ சூப்பராக இருக்கும், நமக்கே அந்த மாதிரி இன்ட்ரோ, நமக்கே அப்படி ஒரு இன்ட்ரோ கிடையாது படத்தில். அவங்க இன்ட்ரோ பயங்கரமாக, ஏன்னா சொல்லும் போதே லேடி விஜயசாந்தி என்ட்ரின்பாங்க, லேடி விஜயசாந்தி இல்லை என்னங்க பேர் அது, என்ன யார் சொன்னா? ஆமா அப்படிதான் இவரு சாம் சொல்லுவாரு, சாம் சொல்லுவாரு விஜயசாந்தி, மினி விஜயசாந்தி என்று. நான் ரொம்ப கண்ட்ரோல் சும்மா நான் ரெண்டு அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த நைட் டிராவல் இருந்தது. அதை தாண்டி இந்த மாதிரி த்ரில்லர் படங்களுக்கு வந்து சென்சாருக்கு போகும்போது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். நாம ஏதாவது ஒன்று வச்சிருப்போம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? எனக்கு தெரிஞ்சு இல்லை, இப்போ சார் சைன் பண்ணிகிட்டு இருந்தாரு. இல்லை என்னென்னா, நேத்தான் படம் சென்சார் வாங்கினோம், சென்சாரில் பார்த்துட்டு நோ கட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ரெண்டு மூணு இடத்துல மட்டும் மீட் பண்ண சொன்னாங்க. படமாக பார்த்துட்டு ஜனரஞ்சகமாக இருக்குது, குழந்தைங்களும் பிடிக்கும். ஸோ அந்த சின்ன கட்ஸை ஏன் கொடுக்குறோனா அந்த குழந்தைங்களுக்கும் அது அது அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, அதனால அதை மட்டும் பண்ணிவிடும். டோட்டலாக 8 seconds தான் நினைக்கிறேன், 8 seconds தான் சார். நீலாம் போகல படத்துக்கு எப்படியும், அதனால நம்ம தெரியாமல் ஏதோ அது கற்றுக்கக்கூடாதுல்ல குழந்தைங்க, அதனால் சூப்பர். ஆனால் அதே மாதிரி தான் நீங்கள் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்கண்ணே, இருந்தாலும் அருள் நதி அண்ணன் கூட பண்ணும்போது அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? அவரோட காம்பினேஷன் இருக்கா, இல்லை நீங்கள் தனியாக தான் ட்ராவல் ஆகிறோம்? இல்லை ஆக்சுவலாக பஸ்ஸில் தான் நான் கதை சொல்ல காம்பினேஷன் இருக்குது. ஏன்னா சார் வந்து ஒரு மிடில் தானே ஜாயின் ஆவார் ஸ்கிரிப்ட் படி. எக்ஸ்பீரியன்ஸு நான் என்ன சொல்கிறது, ரொம்ப நான் நிறைய பேர் நடிச்சிருக்கேன், ஆனால் வந்து ஒரு பிரதர் மாதிரி பேச முடியும் அவர்கிட்ட. ஒரு 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 ஈகோ எதுவுமே இல்லாமல் ஒரு பயங்கர கூல் பர்சன் பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு. அதனால் எனக்கு அதை நான் சொல்கிறேன், இல்லை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பண்ண படம் லாக்டவுனுங்கிறதுனால தான் இப்போது இவ்வளோ நாள் இல்லாட்டி எப்பயோ ரிலீஸ் ஆகிருக்கும். அவர் என்னையே கலாய்ப்பார் பஸ்ஸில், அவர் நான் அது சிலே காட்டாங்க. ஆமாம் டைரி அப்படின்றது எல்லாரோட லைஃப்லையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். அதில் நிறைய நமக்கு பிடிச்ச விஷயங்களும் எழுதும், நம்ம மறக்கக்கூடாத ஒரு சம்பவங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா அதையும் எழுதி வச்சுப்போம். அந்த மாதிரி எல்லா லைஃப்லையும் ஏதாவது ரெண்டு சம்பவம்னே பிடிச்ச சம்பவம்னு இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு, நடந்தாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சம்பவம் கிடையாது எனக்கும். இல்லைண்ணா சும்மா வீட்டில் எழுதுவாப்பில்ல, ஏதாவது ஊருக்கு வீட்டுக்கு போனப்போ அந்த டைரியை போய் தேடிட்டு இருப்பேன் நம்மளை. அப்போ ஒரு ரெண்டு மூணு சம்பவம் பார்த்துருக்கேன், அது நான் சொல்ல முடியாது. ஓகே ஓகே, தெளிவா இருக்கீங்க. வணக்கம். இந்த டைரி அனுபவன்றது வந்து உண்மையிலேயே வந்துட்டு அந்த த்ரில் அப்படின்றது, நான் வந்து என்னை வந்து எப்படி பொதுவாக பார்த்துருக்காங்கன்னா ஒரு அம்மா, ஒரு காமெடி அம்மா அந்த மாதிரி, கோவை ஸ்லாங் அந்த மாதிரி இதுலேயும் கோவை ஸ்லாங்கில் பேசியிருந்தாங்க கூட வந்துட்டு என்னோடய கெட்டப்பு வந்து எங்கள் வீட்டை அவங்களுக்கே கண்டுபிடித்தரல. என் மருமக வந்துட்டு அந்த அதில் இல்லைன்னு சொன்னீங்களேம்மா, இல்லைம்மா அதான் அப்படின்னு, நீங்களாம்மா அப்படின்னா அந்த கெட்டப் பார்த்துட்டு எனக்கே வந்துட்டு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு.
இப்படி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்புக்கு ஒரு கேரக்டர் கொடுத்த ரெட் ஜெயண்ட்டுக்கும் சொல்லணும், தம்பி ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன்ஸ்க்கும், அப்புறம் எங்கள் இயக்குனர் இன்னாசி பாண்டியன் தம்பிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், அதாவது வந்துட்டு நிறைய படங்கள் வருது தான், ஜனரஞ்சகமான கதைகள், த்ரில்லர், ஹீரோ சப்ஜெக்டு என்னென்னமோ நிறைய வருது. ஆனால் நான் சொல்கிறது ஒரு வார்த்தை கூட மிக கிடையாது, எனக்கு வந்து அவ்வளவா புது படங்கள் பார்த்த அனுபவம் கிடையாது, புது ஹீரோக்களை பற்றி எனக்கு தெரியாது. அதே மாதிரி உதயநிதி அப்படின்றது பேரும் வந்து எல்லாருக்கும் தெரியும், அருள் நிதின்ற தம்பி பேர் சொன்னால் இன்றைக்கி வரும்போது கூட ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து அந்த மாதிரி போகணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது வந்து ஸ்கிரிப்டு வந்து யாரும் இன்வேரியபிள் எல்லா விதமான ஆட்கள் சொன்னது, ஏன்னா யாரெல்லாம் சந்திச்சனோ அவங்க எல்லாமே இன்டலெக்சுவல் இருந்து எல்லாமே சொன்னது, அவர் வந்து யூனிக், அவர் வந்து ஸ்டோரி வந்து அவர் பிடிச்சா மட்டுமே செய்வார், அது வித்தியாசமான ஸ்டோரி அப்படின்றது வந்து உண்மையிலே யார் எல்லா தரப்பு ஆட்கள் சொன்னதுனால எனக்கு ரொம்ப பெரிய அவரை சந்திக்க, எனக்கு பொதுவாக அந்த ஒரு பெரிய குடும்பத்து தம்பிங்க, அதனால் வந்து பொதுவாக எனக்கு இந்த சினிமா உலகத்தோடு எனக்கு வந்து அவ்வளவு நெருக்கம் கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்ப்பேன், எனக்கு இந்த இதெல்லாம் என்ன இயல்பில் இந்த மாதிரி என்ன நாங்கள் வேறு மாதிரி பின்னணியில் வந்ததுனால இந்த சினிமா உலகமே வந்தது அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் தயக்கம், யாரோடையுமே படமே எடுத்துக்க மாட்டேன் நான், டைரக்டர் கூட கூட யார் நான் என்னென்ன படம் நடிச்சேன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா பேரும் தெரியாது சத்தியமாக தெரியாது. இப்போ நான் வரும் சொல்வதெல்லாம் உண்மை, ஏன்னா நான் வரும்போது காமெடியாக வருட்டோம், உண்மையிலேயே நான் வந்து கூகுள் பண்ணேன், கூகுள் பண்ணி நாம் வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்றத வந்து யோசிச்சு, இல்லை அதனால என்ன படம் யாரு கூட எல்லாம் இந்த தம் இவர் தெரியும், இவர் எப்படி தெரியும்னா இவங்க துணைவியாரெல்லாம் எங்கள் நக்கலைட்ஸ் என்னோட ரசிகர்கள் அந்த முறையில் தான் என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு நான் புரிஞ்சிட்ருக்கிறேன். அப்புறம் பார்த்தா தம்பி வந்து ஸ்கிரிப்ட்லாம் ரொம்ப இதாக இருப்பார்னா அப்புறம் நல்லா ஸ்கிரிப்ட் போல இருக்குது, எனக்கு இதெல்லாம் அனுபவம் இல்லாதனால. அப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தா ரெட் ஜெயின் மூவிஸ்னு வந்துச்சு, இந்த இது த்ரில்லரை ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்போ அதை வந்து சத்தியமாக இருக்குது, அது உள்ளே பார்த்து எனக்கு இதெல்லாம் உண்மையிலே தெரியாது, நான் உண்மையோ இது தெரியாது, நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மற்றபடி வந்து பெரியாரிஸ்ட்டு பெரியாரிஸ் அதெல்லாம் தனிக்காது, அதெல்லாம் நம்மளுது, ஆனால் இந்த விஷயம் எனக்கு உள்ளே தெரியவே தெரியாது. இப்போ தம்பி பேர் வந்துங்காட்டி இல்லை ஒன்று சத்தியமாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு சில வந்து இந்த ஹீரோங்களாம் அதாவது எனக்கு வந்து எது பேசணும் பேசணும் கூட தெரியாது, தயவுசெய்து ஆமாம் அதெல்லாம் பிரச்சனை, அது உண்மையிலேயே அந்த பேரெலாம் அவங்களோட படம்லாம் பார்த்தது கூட கிடையாது, அப்புறம் வந்து அவங்களோட நடிக்க போகிறாங்க அவங்க யாரும் எனக்கு முகத்தை பார்த்ததில்ல, சத்தியமாக எனக்கு தெரியாது, பழைய படங்கள் பார்க்குறாலும் முடிஞ்ச வரைக்கும் இதில் அப்புறம் பார்த்தா ஓ இவர் தான் என்ன வணக்கம் சொல்ல நமக்கு யாரும் தெரியாது ஹீரோ தெரியாது அப்படின்ட்டு பார்த்து வச்சு கூகுள் பார்த்து ஓ இவர் தானா அவர் பேரெல்லாம் சொல்ல முடியாது அப்படி அந்த மாதிரிலாம் வந்து இது ஒரு இந்த வயசுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறது இது 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 ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி செட்டு போட்டு எடுக்கும்போது அதிலே நிஜமாகவே வந்துட்டு அங்கே பஸ்ஸில் ஏறி இறங்குது, ஏன்னா ரியல் ஸ்டெப்பு தான் இல்லை அதுக்கு மட்டும், அது தவிர பஸ்ஸே எல்லாமே அப்படியே தான் இருக்குது, அதை வந்து அவ்வளோ ஒரு ராகும் பகலில் வந்துட்டு 6 மணி பேக்கப் ஆக வேண்டியது அதையும் சொல்லணும்ல, நம்ம எல்லாம் சொல்கிறத உண்மை சொல்கிறவங்க அந்த நம்ம சொல்வதெல்லாம். அப்போ வந்து பார்த்தா 12 மணி அந்தளவு கூட ஆயிரும், ஏன்னா அப்புறம் என் பையன் கிட்ட போய் அவன் வந்து இந்த துறையில் இருக்கிற பையன்தான், அவன் சொல்லுவாள் அதுக்கு கரெக்ட் தாம்மா அவங்க என்ன அவங்க வந்து 24 ஹவர்ஸ்க்கு அதுக்கான ஏசி எல்லாம் பண்ணி அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த செட்டு போட்டு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இப்போ படம் செலவு பண்ணந்தானே இது பண்ணந்தானே டயத்தை யூஸ் பண்ணந்தானே அது நியாயந்தான் அப்படிலாம் சொல்லுவான் அந்த மாதிரி. அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த இதை விஷயத்தை வந்து அந்த த்ரில்லரை வந்து எப்படி இதுன்னா அந்த ஊட்டியில் உண்மையிலேயே வந்து டிசம்பரில் ஊட்டியில் நான்லாம் வந்து எங்கள் ஊர் வந்து இன்னும் கூட பஸ் வராத ஊர், அதாவது இன்னும் தெரியல அரசியல் ஆகி போயிருமா, அதாவது திமுக அந்த ஆட்சியில் தான் மினி பஸ் எங்கள் ஊருக்கு வந்துச்சு, அதை வந்து நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன், அதெல்லாம் சொல்ல எடிட் பண்ணி தெரியாது நச்சமே எதேச்சே சொல்லிட்டேன், அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற சூடு தான் எனக்கு என்னை கொண்டு அங்கே டிசம்பரில் அத்தனை நாள் அங்கே வச்சா நான் என்ன ஆகும் சொல்லுங்கள், நான் பேசாமல் வேற இருக்க முடியாது, என்னால் என்னை வந்து சிறைக்கெல்லாம் வந்து நிம்மதியாக இருப்பேன் நான், ஆனால் வந்துட்டு இந்த பேசாமல் இருக்க சொன்னால் எனக்கு ஆகாது, என்னை வந்து தனியாக நான் மட்டும் ரூமில் நான் வந்துட்டு இது படித்து பார்க்குறேன் நான் வந்துட்டு ஆமாம் ஐயோ ஏ கிண்டில் இருக்குது அது அதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்தேன் பேசுறதுக்கு வேணும்ல மனுஷன் அப்படிலாம் ஆச்சு. அப்புறம் வந்து மேனேஜர் மோகன் அவரை தம்பி ஐயா
என்னை தயவு செய்து மேட்டு பாலத்தில் கொண்டு இறக்கி விட்டுட்டு திருப்பி கூட்டு வந்தாங்க. இல்லைன்னா நான் சத்தியமாக போய் அழுதுட்டேங்க. நான் இதை என் கேரக்டர் அளவில் எதிர்பார்ப்பீங்களா? ஆமாம், நிஜமா. ஏன்னா எப்படி படுத்தாலும் குளிர்ந்து உண்மையே எனக்கு ஆச்சுப்பா. ஐஸ் இத்தனை குளிட்டு இருக்குது, குளிட்ட பொறுத்தாலும் ஐஸாக இருக்குது. எப்படிப்பா தூங்குறது? என்னால் முடியல, பேசவும் முடியல, தூங்கவும் முடியல. எப்படி இருக்கும்? மிட் நைட்டில் வந்து ஷார்ட்டு, மிட் நைட்டில் ஷார்ட். அதுக்கு தான் சொல்லுறேன், அந்த த்ரில் இது வந்து அந்த பனி வந்து அந்த அந்த இருட்டு அந்த அந்த வந்து எஃபெக்ட்டுக்காக வந்து மெனக்கெட்டது வந்து உண்மையிலேயே வந்துட்டு அந்த தியேட்டரில் பார்க்கும்போது அதை உணர்வீங்க. அவ்வளோ கலைஞர்களும் வந்துட்டு ஒரு தம்பினா அதையும் சொல்லணும், அவர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் மேனவர். அவர் வந்து சாமிக்கு மாலை போட்டிருந்தார், அதில் குளிப்பார், குளிச்சுட்டு செருப்போடாமல் நினச்சி பாருங்கள் குளிரில். அந்த மாதிரியான ஒரு அவ்வளோ ஒரு ஆசையாக அந்த படத்துக்கு எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடம்ன்றது வந்து அவ்வளவு இந்த படத்துக்கு இந்த த்ரில்லருக்கான முழு இதுவும் தந்துடும். அந்த பார்வையாளர்களுக்கு அந்த அந்த குளிர்ந்து பயம் எல்லாம் சேர்ந்து திக்கு திக்கு எல்லாம் வரும். ஏன் தம்பி, அது ஏன் என்னைய பார்த்து அந்த கேரக்டர் வச்சீங்க? நான் எப்படியோ அது எந்த இந்த பழம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நானே என்னையே வந்து இந்த கொண்டையெல்லாம் போட்டு விட்டு என்னைய பார்த்து இந்த கேரக்டர் ஏப்பா கொடுத்தீங்க? நிஜமா வந்துட்டு எனக்கு பயமாய் போச்சு. எல்லாம் முது முதன் ஓடுறோம், ஏதோ ஏதோ ஆயிடுச்சா, மயங்கிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம். போனா முடிஞ்சிச்சாப்பா அப்படின்னு, நல்லா இருந்துச்சா, விடுங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னு தெரிய முடியாது. ஸோ உங்களை போறதுக்கு ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு 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 மண் சார்ந்த ஒரு படம் எடுக்கும்போது அந்த மண் சார்ந்த மக்கள் யாராவது எட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ வந்துட்டு சாரோட ஒய்ஃப் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரிய ஃபேன். அப்போவே நாங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்க உங்களோடதே பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்களும் நல்லா நடிப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, நாங்கள் ரொம்ப ஃபேன். அதுக்கப்புறம் நாங்களே அவங்க அசிஸ்டன்ட் வச்சு உங்களை அப்ரோச் பண்ணுவோம், நாங்கள் ஃபுல்லாக அப்ரோச் பண்ணி உங்கள் பையனை அப்ரோச் பண்ணுவோம். கூட்டு வந்ததுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுவோம். தம்பி, இந்த இந்த கிழவியோட பயணம் எப்படி இருந்தது? உங்களோட பயணம்? ஆமாம் ஆமாம், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்த பயணம். ஆக்சுவலாக உங்களை நான் வந்து நக்லைட்ஸ்லேயே பார்த்துருக்கேன். சரிப்பா, நக்லைட்ஸில் பார்த்துட்டு இவன் பிரதர் வந்து கரெக்டாக செட்டப்போ வந்தப்போ இவங்க தான் பண்ணுறாங்கன்னு நான் மேக்கப் பார்க்கணும்னே இப்படி யார். அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரியே கூகுளில் பார்த்தேன், சரி சரி அதா இவங்க தான் அதா. நான் ரொம்ப ரொம்ப அதான் சொல்கிறேன், நம்ம நான் பயங்கர ஹாப்பியாக இருந்த ஒரு மொமெண்ட்னா அந்த ஒரு அந்த அந்த டேஸ் லாக்டவுனுக்கு முன்னாடி அந்த ஷூட் போச்சு இல்லை. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு உங்களோட பண்ணும்போது. நான் சில சில ஐடியாலாம் சொல்லும்போது நீங்கள் அதை எடுத்துக்கிட்டோம், நீங்கள் சொல்லுங்க ரொம்ப. அதுக்கப்புறமும் ரெண்டு படம் பண்ணிட்டோம் நம்ம. ஆமாம், நிச்சயமா. அதாவது இந்த இந்த படத்துல வந்து ஒரு குடும்பமா நாங்க இருந்தோம். இவங்க அம்மா அவங்கல இருந்து வந்து மயில் அந்த அக்கா, அவங்க மனைவி, அவங்க குழந்தைங்க எல்லாம் வந்து கூடவே வந்தாங்க பிக்னிக் போன மாதிரி. ஆமாம், எப்பயுமே வந்து இங்கே இங்கே இண்டோர்லேருந்து தொடங்கி ஊட்டி வரைக்கும் அப்படியே குடும்பமாக இருந்தோம். அப்பப்போ அக்கா கூட பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு உறவு. பக்கத்தூர் எங்கள் கொங்கு மண்டலம். ஆமாம், அதனால் வந்துட்டு அப்புறமா தான் இப்போ நீ சொன்ன மாதிரி கூகுள் பண்ணி பார்த்தா, ஐயோ பொல்லாத இவங்க எடுத்ததா, ஆடுகளம் அவார்டு வாங்கியிருக்குதா, இவ தம்பி எடுத்ததா, தம்பி ப்ரொடியூஸ் பண்ணதா, ஓ ஒரு ரெட் ஜெயண்ட், இது இப்படி இந்த காம்பினேஷனில் தான் இவ்வளோ வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, இனிமேல் வந்துட்டு நான் தம்பியோட சொல்லி வச்சேன், ரெண்டு எங்கள் வீட்டில் பசங்க இருக்கா, ரெண்டு ரெட் ரேஞ்ச் இந்த டைரியோட ரெட் ஜெயண்ட்டும் இதுவும் போட்டால் எம்பளத்தோட வந்து டிஷர்ட்டு வேணும். இப்போ தான் வந்துட்டு ஒரு உண்மையிலேயே வந்து இப்போ தான் வந்து இந்த ப்ரொஃபஷன் நல்லா தான் வந்திருக்குங்க, நான் சொல்லிக்கலாம் போல இருக்குது, தெரியாது எனக்கு. இப்போ வந்து ரெட் ஜெயண்ட்டும் ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன்ஸோட காம்பினேஷன் நிச்சயமாக வந்து பெரிய வெற்றி வரும் அப்படின்றது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கூகுள் பண்ணி எதையும் வந்து உண்மையாக நானே தேடி கண்டுபிடிச்சு சொல்கிறேன். சாரி சொல்ல, அதோட சரி தம்பி. ஆமாம் ஆமாம் தம்பி, இந்த மாதிரி ஒரு ஏதோ ஹீரோ சப்ஜெக்டில் எடுக்கும்போது
இந்த புது இயக்குனர்கள் தம்பி வந்து எமக்கா நொடிகள் கதை எழுதியிருக்கிறாரு. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு கதையை வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்ற அந்த எல்லாத்துக்கும் தைரியம் கொடுத்தீங்க பாருங்க, அதுக்கு உங்களுக்கு பாராட்டும் நன்றியும். ஆமாம், அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களோட எல்லா படங்களும் ஏன்னா வந்துட்டு வித்தியாசமான படம் ஆடுகளை மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி புது புது விஷயங்களை வந்து நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வர்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் நீங்கள் வந்து இந்த படத்தோட எப்படி நீங்கள் எந்த அம்சம் உங்களை வந்து ஈர்த்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் 2000 ஜெகதண்டா படத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு படம் போட்டு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சார் வந்து நான் 2018 வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது சும்மா என்ன சார் பண்ணப்போ ஏதோ ஒரு பிளான் போட்டு சொல்லி பேசணும். அதுக்கப்புறம் 2019 வந்து ஸோ என்னென்னா ஒரு கதை வந்து நல்ல கதையாக இருக்கணும், ஆர்டிஸ்டாக இருக்கணும், நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் இருக்கணும், அந்த கம்பெனியில் படம் வருது அப்படிங்கும் போது ஆடியன்ஸுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப நான் ரொம்ப கொஞ்சம் தெளிவாக இருக்கிறேன். தெளிவாக இருக்கிற காட்டில் வந்து அந்த சாட்டிஸ்ஃபை வந்து எல்லாருமே திருப்திப்படுத்தும் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமேங்கிறது ஒரு இதாக இருக்கும். அப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து அந்த கதை சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் தான் அதுக்கு வந்து இந்த டைரிங்கிற படத்துக்கு வந்து ஒரு இனிஷியலை பண்ணி அவங்க சிறு வந்து பின்னாடி ஒரு பேக்கப் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். அருள் சார் எல்லாருக்கும் தெரியும் வந்து நம்மளுக்கு. அதனால் இந்த படம் வந்து நீ பார்த்தீங்க, ஆக்சுவலாக இந்த படம் ஒரிஜினல் பஸ் மாதிரியே செட்டு போட்டது. ஸோ அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட அருள் சாரோட கிட்டத்தட்ட ஒரு 15 கேரக்டர் அப்படி சாரா சார்ல இருந்து எல்லாருமே ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுது. அப்புறம் நான் ஊட்டியில் போட்டு வதச்சது திட்டுட்டீங்க உண்மையில. அவங்கள வந்து ஏன்னா ஒவ்வொரு ஸ்பேஸும் ஒவ்வொரு கேட்டு ஒரு இடத்துல ட்ராவல் ஆகும். சார் ஆக்சுவலாக அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப இதாக இருக்கும். சாரை வந்து மதியம் 2 மணிக்கு கூப்பிடுவோம், 6 மணிக்கு போயிருக்கேன் சார்னு சொல்லிடுவான். சார் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார், போயிட்டு சார் 12 மணிக்கு நீங்கள் வந்துருங்க சார். என்ன சார் 6 மணி போய் 12 மணியா இப்போ தூங்குறேன்னா சார் இல்லை சார் அந்த டைப்பிங் ஏன்னா பஸ் ட்ராவலே வரும்போது கிட்டத்தட்ட 40-50 லொக்கேஷன் சார் ட்ராவல் பிளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸு இவங்க அதே மாதிரி தான் படம். சார் 12 மணிக்கு வர இருக்கும் போது அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், அம்மா பகலாம் படுத்தே இருப்பாங்க, நைட்டு 12 மணிக்கு வந்துருக்கம்மா, நைட்டு 12 மணிக்கு இந்த குழுவில் வந்துட்டு இப்போ அப்பா காலையில் அனுப்புவீங்களா பாருங்க இல்லைங்கம்மா அந்த மாதிரிமா. அதுவே ரொம்ப கோஆப்ரேட்லாம் பண்ணி பண்ணாங்க. அது உண்மையிலே அவங்களுக்குலாம் அந்த டீமில் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒர்க் பண்ண ஒரு 5 பேர் சாருக்கு எல்லாருக்குமே எங்கள் டீம் சார்பாகவே ஒரு நன்றியை சொல்லணும். ஏன்னா அவ்வளோ குளூரில் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் அந்த பஸ் இதை பார்க்கும்போது வேறு மாதிரி இதாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. உங்களுக்கு 15 பேருக்கு பெரிய கிஃப்ட் இருக்கு, படம் இட்டாங்க சார் கேட்டு. ஆமாம் ஆமாம் தம்பி. ஆமாம் ரெண்டுத்தால இல்லை, ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் நன்றிப்பா. ஆமாம், ஏன்னா இப்போ எல்லாம் அந்த ஹீரோ சப்ஜெக்டு அப்படின்றது தான் போயிட்டுருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் தான் ஹீரோ அப்படின்றத நீங்கள் அதை மாற்றி அந்த வழியை அந்த இதை மாற்றினவர் தனி வழி ஏற்படுத்தினவரை நீங்கள் உங்களை சந்திச்சலையும் தனிப்பட்ட முறையில் நீ இவ்வளவு இயல்பாக வந்துட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் இந்த மாதிரி ஒரு உண்மைக்கே வந்து யாரு கூட இத்தனை பேர்த்து கூட நடிச்சிருக்கிறேன், ஒருத்தர் கூட கூட போட்டால் கூட எடுத்துகிட்டு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தோணுது உங்களை வந்து இந்த பையன் மாதிரி நினைக்கிறப்ப அவ்வளோ உண்மையிலே உங்களோட முயற்சியும் உங்கள் நிச்சயமாக வந்து நல்ல இதை கொண்டு சேர்த்து வெற்றிகளை குவிக்கும் உங்களுக்கு. அப்புறம் தான் என்ன தெரியலையா நான் தான் அந்த இதில் அந்த சாமியார் மாதிரி வருவேன் அப்படின்னாங்க. ஐயோ நீங்களா இது அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கும்போது பெரிய இது இருந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் இங்கே அப்போ கூட நான் என்ன நினச்சேன் சரி ரொம்ப இதாக தான் இருப்பீங்க, இங்கே வந்து இவ்வளோ பேசுவீங்க. அது எங்களுக்கு எல்லாரும் எங்களுக்கு வீட்டில் எங்கள் அம்மாவோட பேசுகிற மாதிரி தான் இருக்கு. அப்படித்தான் இருக்கணும் ஒரு குடும்பம். ஆனால் என்னன்னா நம்ம அப்படி பேசிட்டே இருந்தோம்னா 4-5 மணி நேரம் ஆகும். அவங்களுக்கு வேலை வேணும் எடிட்டிங் அவங்களுக்கு ஒரு தொழில் நடக்கும். அப்படி குருமாவா எது பேச படுக்கம் நம்மளுக்குள்ளேயே அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்குவோம். கேள்வி நானே பதில் நானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களுக்கு எப்படிமா இந்த இந்த த்ரில்லர் படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சு?
அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பத்தி ஏதாவது சொல்ல வராங்க. ஆமா, அது சொன்னோம்னா எஸ்டாயிரும். ஒரு மலேசியா பொண்ணு இங்கூரில் வந்து, எனக்கு அப்போ யோசிச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தா வந்துட்டு இங்கே இந்த ஊரில் படிக்கிறேன், மலேசியாவில் வந்து இங்கே வந்து வந்துட்டு இது பண்ணுறாலே பரவாயில்ல, இப்போ இவ்வளோ ஒரு ஆர்வம், கலை ஆர்வத்தை பாராட்டுறம்மா அவனுக்கு. ஸ்டோரி ஐ மீன் எனக்கு இது நியூ ஃபிலிம் தான், இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அந்த ஸ்டோரி உண்மையாகவே ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாமே புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு வச்சுருந்தான், கேமராலேருந்து எப்படி நடிக்கும் எல்லா விஷயமும். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. மலாய் மொழி அவங்க எதை பேசினாலும் மலை மொழி புரிஞ்சுக்க வரப்போறோம், நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஆமா ஆமா, தமிழர்கள் இருக்கு நாடு கண்டிப்பா ஆடியன்ஸ் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்கும் சில சின்ன ஃபேன் பேஸ் இருக்கு, அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய தெரியும், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துக்காக அவங்க மலை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அது அது சும்மா காமெடியாக சொல்கிறாங்க, ஆனால் அந்த கதைக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் இருக்க தம்பின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என் கூட இருந்து ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நான் டைரி டீம் சார்பாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெட் ஜெயின்ட் மூவிஸும் ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன்ஸும் கொடுத்துருக்கிற இந்த படம் வந்து பெரிய வெற்றியை ஈட்டும். இதில் வந்து ரொம்ப அருமையான பாடல்கள் எழுதின பாடலாசிரியர் சரி, இவர் கேமராமேன் அருண் சிங் ரொம்ப அழகாக வந்து படம் பிடிச்சிருக்கார். அவரோட திறமையை பற்றி சொல்ல வேணும்னா அவ்வளோ கேள்விப்பட்டேன் நான். அந்த மாதிரியான நல்ல உங்களுக்கு கேமரா நல்லாயிருக்கு, அதே மாதிரி டைரக்ஷன்ஸு சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரியான நல்ல ஒரு தரமான த்ரில்லர், ஃபேமிலி என்டர்டெய்னர், மிஸ் பண்ணக்கூடாது சரியா? ஓகே. எவ்வளவு பிரச்சனை அது வேணும்.